هيا على الفلاح. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் கண்ணியம் பொருந்திய இந்த ரமதானுடைய மாதத்தில் இறுதி 10 நாட்களில் ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமதான் மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் மாதத்தில் சுகமோடு வாழக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் நோன்பை நோக்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதத்துடைய பகலிலும் இரவிலும் குர்ஆனை ஓதி அல்லாஹை வணங்குவதற்கு இரவு வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய வாய்ப்பை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் மாதத்திலேயே சிறந்த நாட்களாக அல்லாஹுவால் கருதப்படுகின்ற இறுதி 10 அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு நல்கினான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதம் நுழைந்தால் சொல்லுவார்கள், இன்ன ஹாதஷ் ஷஹர் கத் ஹதரக்கும், இந்த ரமதானுடைய மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. வஃபீஹி லைலத்துன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்துடைய வருகையை குறித்து எப்போதெல்லாம் பேசுகிறார்களோ அப்போது இந்த ரமதான் மாதத்துடைய இந்த ஓர் நிகழ்வை குறித்து பேசியே தீருவார்கள். அல்லாஹுடைய தூதர் கூறுவார்கள், அந்த நாளில் ஒரு இரவு இருக்கிறது, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த ஓர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும். மன் ஹுரிமஹா ஃபக்கத் ஹுரிமல் ஹைர குல்லஹ், யார் அதன் நன்மையிலிருந்து நீக்கப்படுகிறானோ, அந்த இரவை அந்த இரவுடைய நன்மைகளில் இருந்து யார் நீக்கப்படுகிறானோ அவன் எல்லா நன்மைகளில் இருந்தும் நீக்கப்பட்டவனாவான். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், யார் நீக்கப்படுவான் தெரியுமா, யார் இந்த ரமதான் மாதத்திற்கு முன்னும் ரமதான் மாதத்திலும் நன்மையிலிருந்து நீக்கப்பட்டானோ அவன்தான் இந்த இரவுடைய நன்மையிலிருந்தும் நீக்கப்படுவான். என்ன அல்லாஹுடைய தூதர் சொல்ல வருகிறார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் முஃமின்களுடைய பட்டியலில் இணைத்தானோ, யார் அல்லாஹுடைய அருளால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த ரமதானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய முடியும், அதனுடைய நன்மைகளை அடைய முடியும், அந்த இரவுடைய வணக்க வழிபாடுகளை அவர்களால் தான் முழுமையாக செய்ய முடியும். யார் அல்லாஹுடைய அருளில் இருந்து தூரமாக வாழ்கிறார்களோ, அல்லாஹுடைய அன்பிலிருந்து தூரமாக வாழ்கிறார்களோ அவர்களால் ஒருபோதும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக இபாதத்தில் கழிக்க முடியாது.
லைலத்தில் கதிருடைய நன்மைகளை அவர்களால் அடைய முடியாது. ஏன்? அவர்கள் இயற்கையாகவே நன்மையிலிருந்து தூரமாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்போது என்பதை அவர்கள் தெளிவிட்டு உறுதியாக சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பத்தை அடைந்தால் சொல்லுவார்கள், தஹர்ரௌ லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். யார் லைலத்துல் கத்ருடைய இறுதி பத்து இரவுகளை அடைகிறார்களோ, ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளை அடைகிறார்களோ, அவர்கள் அந்த இறுதி பத்து இரவிலும் தேடிக்கொள்ளட்டும் லைலத்துல் கத்ருடைய இரவை. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொல்லுவார்கள், இல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்லுவார்கள், இல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், அதை ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். ஃபஇன் தஃப அஹதுக்கும் அவ் அஜஸ, யார் உங்களிலே பலகீனப்படுகிறாரோ, யாருக்கு இயலாதோ இறுதி பத்து இரவுகளிலும் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவதற்கு, அவரை இந்த இயலாமையும் இந்த பலகீனமும் மிகைத்து விட வேண்டாம். லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவதிலிருந்து கடைசி பத்து இரவில் ஏழு இரவுகளில், அந்த ஏழில் ஒன்றாகத்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கும். அது இருபத்தி ஒன்றில் இருக்கலாம், இருபத்தி மூன்றில் இருக்கலாம், இருபத்தி ஐந்தில் இருக்கலாம், இருபத்தி ஏழில் இருக்கலாம், இருபத்தி ஒன்பதில் இருக்கலாம். அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். அல்லாஹுவை தவிர அந்த இரவு எப்போது என்பதை யாரும் அறிந்திருக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி பத்து ரமதானை அடைந்தால் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்காக என்ன என்ன வணக்க வழிபாடுகளை செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளில் அதிகமான முயற்சியை செய்வார்கள், அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். லைலத்துல் கத்ருடைய அந்த இறுதி பத்து இரவுகளை தேடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடிய அந்த பத்து இரவுகளுடைய முயற்சியை போன்று வேறு எந்த இரவும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களே மேலும் சொன்னார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல் அல் அஷ்ரு, அல்லாஹ்வுடைய தூதர் நாம் அடைந்ததை போன்ற இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் ஷத்த மிஸ்ரஹு வஹியா லைலஹு வஐகத அஹ்லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். என்ன அர்த்தம்? அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், வணக்க வழிபாட்டில் உறங்காமல் முழு இரவும் வணக்க வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இறுதி பத்து இரவும் விழித்திருந்து அல்லாஹ்வுடைய தூதர் உறக்கத்தை மறந்து இபாதத் செய்வார்கள். இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவியோடு ஹலாலான முறையில் இரவு நேரத்தில் ரமதான் நேரத்தில் கூடக்கூடிய செயல் அனுமதியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறுதி பத்து இரவும் அந்த செயல்பாட்டில் இருந்தும் இபாதத்தில் கழிப்பதற்காக இப்படி செய்வார்கள். ஷத்த மிஸ்ரஹு வஹியா லைலஹு, அந்த இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். அந்த இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிவிட மாட்டார்கள். ஒரு சிறு கணமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தவறவிடப்படாது இபாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காமல். வஐகத அஹ்லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் இபாதத்தில் ஈடுபடாமல் தங்களுடைய வீட்டின் பெண்களையும் தங்களுடைய குழந்தைகளையும் எழுப்புவார்கள் இந்த இரவு நேரத்துடைய இபாதத்திற்காக. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மேலும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்காக கான யஅதகிஃபு அல் அஷ்ர அல் அவாஹிர மின் ரமதான், அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய இறுதி பத்து இரவுகள் முழுக்க இஅதிகாஃப் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை ஆக்கி கொண்டு அல்லாஹுடைய தூதர் முழு பத்து நாட்களும் இஅதிகாஃபில் இருப்பார்கள். எம்மிடத்திலே பலரிடத்திலே இந்த வணக்க வழிபாடு கிடையாது, அதிலிருந்து தூரமாகி எம்மில் பலர் வாழ்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சீர்படுத்துவானாக. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் தங்களுடைய உதவியாளர் நாஃபிஐ அழைத்து கொண்டு மஸ்ஜித் நபவியில் அவரை அழைத்து சொல்லுவார்கள், நாஃபிஐ உனக்கு தெரியுமா, இதோ இந்த இடத்தில்தான்
எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இஃத்திகாஃப் இருந்தார்கள். இதே இடத்தில்தான் நானும் இஃத்திகாஃப் இருக்க போகிறேன். நாஃபிஈ, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தை விட்டு ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள். ஏதாவது இயற்கையின் தேவை இருந்தாலே தவிர, அல்லது தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சலாமை சொல்லுவதற்காகவே தவிர. அல்லாஹு அக்பர். அந்த முழு 10 இரவுகளை அடைவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 10 நாளும் ஒவ்வொரு நிமிடமும் முயற்சிப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்ன அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். எந்த ஒரு புத்தகம், அல்லாஹ்வுடைய புத்தகம் இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்டதோ, அந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவில் தான் இறக்கினான். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ர் என்றால் கண்ணியம் பொருந்திய இரவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியத்தை எதிலெல்லாம் வைத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹுவே கண்ணியமிக்கவன், அவனுடைய கண்ணியத்தை யாரும் அளக்க முடியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவும் கிடையாது, அவனுடைய கண்ணியத்தை யாரோடும் ஒப்பிட முடியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை. அல்லாஹ் கண்ணியமிக்கவன், அவன் கண்ணியமிக்க ஜிப்ரீலை தேர்ந்தெடுத்தான் குர்ஆனை கொடுப்பதற்காக, நபியின் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியை கொடுப்பதற்காக. அந்த கண்ணியமிக்க ஜிப்ரீல் கண்ணியமிக்க மாதத்தில், இந்த கண்ணியமிக்க இரவில், இந்த மனிதரை போன்று அல்லாஹ்வுடைய படைப்பில் கண்ணியம் யாருக்கும் இல்லை என்றும் அளவிற்கு வாழக்கூடிய அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணியமிக்க நபருக்கு இந்த இரவில் குர்ஆனை கொண்டு வந்தார். இந்த இரவும் கண்ணியமானதுதான். இந்த இரவை கொடுத்த அல்லாஹும் கண்ணியமிக்கவன், அதை கொண்டு வந்த ஜிப்ரீலும் கண்ணியமானவர், அது இறக்கப்பட்ட இந்த மாதமும் கண்ணியமானது, அது கொடுக்கப்பட்ட தூதரும் கண்ணியமானவர்கள். யார் இந்த இரவை அடைகிறார்களோ, இந்த இரவுடைய நன்மைகளை அடைகிறார்களோ, அவர்களும் கண்ணியமானவர்கள். லைலத்துல் கத்ர் என்று ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே கேட்டால் அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தெரிவிக்கிறான். அல் காரியா மல் காரியா. அல்லாஹ் இப்படி பலமுறை குர்ஆனில் கேட்பதுண்டு, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? அல்லாஹ் அதனுடைய நன்மைகளை சொல்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, க அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட அதை கணக்கிட முடியாது, அதை அளவிட முடியாது, அதன் நன்மைகளை குறிப்பிட்டு விட முடியாது. 1000 மாதங்கள் ஒரு மனிதன் இபாதத் செய்வதை விட சிறந்தது இந்த இரவில் இபாதத் செய்வது. அல்லாஹு அக்பர். அவன் வாழ்நாள் முழுக்க சுஜூதில் இருந்தாலும் இந்த ஒரு இரவில் சுஜூதில் இருக்கக்கூடிய நன்மையை அவன் அடைய முடியாது. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். அல்லாஹ் அடுத்த நன்மையை சொல்கிறான். இந்த இரவில் யார் இறங்குகிறார்கள் தெரியுமா? தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கி வருகிறார்கள். வர்ரூஹ், யார் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ்வுடைய வஹியை கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு இறங்குவாரோ, அந்த மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் இந்த ஒரு இரவில் தன்னுடைய உருவத்தில் இந்த பூமியில் இறங்குகிறார். அல்லாஹு அக்பர். லைலத்துல் கத்ருடைய இரவு என்று பெயர் வந்ததற்கு இன்னொரு காரணம், அல் கத்ர் என்றால் நெருக்கம். அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள், இந்த நெருக்கம் எதை குறிக்கிறது என்றால், மலக்குகளுடைய வருகையால் இந்த இரவில் இந்த பூமி முழுக்க நெருக்கம் காணப்படும். எந்த இடமும் காலியாக இருக்காது இந்த பூமியில் மலக்குகளுடைய வருகையால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரவில் மலக்குகள் வருகிறார்கள், அக்ஸரு மின் அததில் ஹஸா, கற்களின் எண்ணிக்கையை விட. அபூ ஹுரைரா மேலும் நீட்டி சொன்னார்கள், நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட.
மலக்குகள் அணி அணியாக இந்த இரவில் இபாதத் செய்யக்கூடிய முஃமின்களுக்கு சலாமை கொடுப்பதற்காக அவர்களுடைய வாழ்விலும் அவர்களுடைய இபாதத்திலும் மறுஉலக வாழ்விற்கும் சலாமை கொடுப்பதற்காக ஜிப்ரீல் இறங்குகிறார். மலக்குகள் இறங்குகிறார்கள், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லுல் ஃபஜ்ர், அது ஃபஜ்ருடைய உதயம் வரை. கண்ணியத்துக்குரியவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போது ஆரம்பிக்கிறது எம்மில் பலருக்கு தெரியுமா? இரவு 11:30 மணிக்குத்தான். எப்போது கியாமுல் லைலோ அப்போதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு ஆரம்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல. எப்போது மகரிபுக்கு அதான் சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்தில் இருந்து அதானுல் ஃபஜ்ர் வரைக்கும் அந்த முழு நேரமும் லைலத்துல் கத்ருடைய இரவுதான். அதில் ஒரு நன்மையிலிருந்து அவன் தூரமானால் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இந்த இரவை அடைவதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ் கூறுகிறான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் சிறப்பை, இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. அல்லாஹ் இந்த குர்ஆனை, இந்த கண்ணியம் பொருந்திய சங்கை மிக்க பரக்கத் பொருந்திய இந்த இரவில் தான் அல்லாஹ் இறக்கினான். இதனுடைய நன்மைகள் பரக்கத்தானது. அல்லாஹ் நாடுகின்ற அளவு நன்மைகளை கொடுப்பான். அல்லாஹ் நாடுகின்ற அளவு சொர்க்கத்தின் கண்ணியத்தை உயர்த்துவான். அல்லாஹ் நாடுகின்ற அளவு நரகத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவான். இந்த இரவில் என்ன நடக்கிறது? ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். தெளிவான முடிவுகள் அனைத்தும் இந்த இரவில் பிரித்து கொடுக்கப்படுகிறது, முடிவெடுக்கப்படுகிறது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்துடைய விளக்கம் என்னவென்றால், லைலத்துல் கத்ருடைய இரவில் லவ்ஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டிலிருந்து மனிதர்களுடைய விதி எடுக்கப்பட்டு மலக்குகளுக்கு பங்கு வைக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டுடைய விதி அனைத்தும், அடுத்த ஆண்டில் ஒரு மனிதன் எதை செய்வான், அவனுடைய ரிஸ்க்கு எவ்வளவு, அவனுடைய வாழ்வு எவ்வளவு, அவன் வாழ்வானா இந்த ஆண்டில் அல்லது மரணிப்பானா, அவனுக்கு வெற்றியா தோல்வியா, மகிழ்ச்சியோடு வாழ்வானா துக்கத்தோடு வாழ்வானா, சுகமோடு வாழ்வானா நோயோடு வாழ்வானா என எல்லா முடிவுகளும் இந்த இரவில் மலக்குகளுக்கு கொடுக்கப்படுகிறது. மனிதர்களுடைய விதி அடுத்த ஆண்டு வரை, ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவில் இருந்து அடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவு வரை முழு விதியும் பங்கு வைக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த இரவில் தான், இந்த இரவில் அந்த விதியை கொடுக்கும் பொழுது அதில் எதுவும் அடங்கி இருக்கிறது, இந்த ஆண்டு அவன் ஹஜ் செய்வானா இல்லையா என்பதும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இது அருள் பொருந்திய இரவு. அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நிஅமா, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அருள். ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகிய விளக்கத்தை கொடுத்தார்கள். சூரத்துல் கௌசர், இன்னா அத்தைனாக அல் கௌசர் என்ற ஒரு சூரா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கௌசர் என்ற தடாகத்தை அருளாக அல்லாஹ்வின் மூலமாக கொடுப்பதற்கு இறக்கப்பட்ட சூரா. இந்த சூரா இறக்கப்பட்டதற்கு பிறகுதான் லைலத்துல் கத்ரை குறிக்கக்கூடிய இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூரா இறக்கப்பட்டது. கௌசருடைய தடாகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது கொண்டுள்ள கருணையால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அன்பளிப்பாக முழு உம்மத்திற்கும் அருளாக கொடுக்கப்பட்டது லைலத்துல் கத்ருடைய இரவு என்று இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த இரவை பயன்படுத்துங்கள், இந்த இரவை எதிர்நோக்கி வாழுங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்தால் என்ன செய்வது, எதை கூறுவது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பாளன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ எங்களை மன்னிப்பாயாக என்ற பிரார்த்தனையை அதிகம் அதிகம் இந்த இரவில் ஓதுங்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவில் அல்லாஹும்ம இன்னக கஃபூரன் என்று சொல்லவில்லை. யா அல்லாஹ், நீ மன்னிப்பாளன் என்ற கஃபூர் என்ற வார்த்தைக்கு பதிலாக அஃபு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அஃபுவிற்கும் கஃபூருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல் மஃஃபிரா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய இந்த பாவ மன்னிப்பு என்பது, அல்லாஹ் கஃபூராக இருந்தால்,
அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மறைப்பான், ஆனால் அவங்களுடைய ஏட்டில் அது பதியப்பட்டிருக்கும். மறைத்த பாவம் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் அழைப்பான் அவனை தனிமையில், அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே திரை போடப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் கேட்பான் அந்த அடியானை பார்த்து, அத்தஅரிஃபு தம்ப கதா, அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் ஒவ்வொன்றாக அடுக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான், அல்லாஹின் பாவத்தை கேள்வி கேட்கிறான், நான் அழிந்து விட்டேன் என்று. அப்போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், அடியானை கவலைப்படாதே, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அன அஃபிருஹா லகல் யௌம், அல்லாஹ் இந்த பாவங்களை எல்லாம் உலகத்தில் மறைத்தான், இந்த நாளிலே மன்னிக்கிறான், செல் என்று. இது முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விசாரணை. இவன் கஃபூர், அஃபு என்றால் யார் தெரியுமா, அவன் அந்த பாவத்தை அந்த நாளில் மன்னித்து விட்டால் அந்த பாவம் அந்த ஏட்டில் இருந்தே எடுக்கப்படும். அதற்குரிய அடையாளமே இருக்காது அவனுடைய புத்தகத்தில். இந்த அறிஞர்களில் சிலர் விளக்கம் சொல்கிறார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி கண்ணியமிக்க இரவை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொரு இரவும், இதை நாம் மறந்துவிட்டோம், அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறான். பூமியுடைய முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். அல்லாஹ் குர்ஆன், அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன், என்னை அழைப்பவர்கள் உண்டா, அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் உண்டா, அந்த தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன். என்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் இந்த அழைப்பை நீட்டுவான் ஃபஜ்ருடைய உதயம் வரை. அல்லாஹ் அழைக்கிறான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலும், அல்லாஹ் அழைக்கிறான். மறதியில் வாழ்பவர்கள் விழித்துக் கொள்ளட்டும், இதை விட்டு தூரமாக வாழ்பவர்கள் இதை விட்டு நெருக்கமாகட்டும். இந்த இரவை அடுத்த ரமதானில் நாம் அடைவோமா என்று எமக்கு எம்மில் யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அடுத்த ரமதானை அடைந்த நிலையில் தான் இந்த பூமியில் உயிரோடு வாழ்வோமா என்று கூட சொல்ல முடியாது. உயிரோடு வாழ்ந்தாலும் அடுத்த ரமதானில் நோன்பை நோற்பதற்கு சுகமும் உடல் வலிமையும் எமக்கு இருக்குமா என்று கூட யாரும் சொல்ல முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரவை முன்னோக்குங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவை யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்கள் தான் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்கள். யார் இந்த அருளிலிருந்து தூரமாகிறார்களோ அவர்கள் தான் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமானவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இந்த இரவை அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவு முழுவதும் இபாதத்துடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரியவர்களே, மூமின்கள் கவலையில் வாடுவார்கள். ஏன் ரமதானுடைய மாதம் அவர்களை விட்டு செல்ல போகிறது, அவர்கள் நேசித்த மாதம், அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நாள் இருக்காதா என்று ஏங்கிய அந்த மாதம் அவர்களை விட்டு செல்ல போகிறது. அவர்கள் அந்த கவலையில் வாடுவார்கள். அவர்களுடைய கண்கள் அந்த கண்ணீரால் நிரம்பும். எப்படி ஒருவன் கவலை அடையாமல் இருக்க முடியும்? ஈமானை அவன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருந்தால் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். சொர்க்கத்தின் கதவு இந்த மாதம் முழுவதும் திறக்கப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது. மூமின்கள் இதை அடைவதற்காக, சொர்க்கத்தை அடைந்து நரக விடுதலையை அடைந்து அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக இந்த ரமதானுடைய இரவுகளை உயிர்ப்பித்தார்களே. ரமதானுடைய பகல் பொழுதும் இரவு பொழுதுகளிலும் அல்லாஹுடைய குர்ஆனை ஓதினார்களே. அல்லாஹுவை முழுவதும் நினைவு கூர்ந்தார்களே. அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக, தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹுடத்திலே கரமேந்தி கண்ணீர் சிந்தி மன்னிப்பை தேடினார்களே. எப்படி அவர்களால் இந்த ரமதானை பிரிவதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதான் எம்மை விட்டு பிரிய போகிறது. அடுத்த ரமதானை நாம் அடைவோமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அடுத்த ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளை அடைவோமா என்றும் யாரும் எம்மிலே உறுதியிட்டு சொல்ல முடியாது. அடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைவோமா என்று கூட யாரும் எம்மிலே உறுதியிட்டு சொல்ல முடியாது. இதுதான் எம்முடைய இறுதி வாய்ப்பாக இருக்கலாம். இந்த இரவுகளை பயன்படுத்துங்கள். ரமதான் கழிந்து விட்டால் அடுத்த ரமதானை எம்மில் யாரும் உறுதியிட்டு எதிர்பார்க்க முடியாது. இதுதான் எம்முடைய இறுதி வாய்ப்பாக இருக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். தூபு இலல்லாஹ், எம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை நோக்கி முன்னோக்குங்கள். மறுமையை நோக்கி முன்னோக்குங்கள். சொர்க்கத்தை நோக்கி முன்னோக்குங்கள். நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், இந்த ரமதானுடைய இரவுகளிலே ஒரு இரவு இருக்கிறது, இந்த ரமதானுடைய இரவுகளிலே இரவுகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவுகளில், அந்த இரவுகள் முழுவதும் நரகத்திலிருந்து அல்லாஹ் நாடுபவர்களை விடுதலை அளிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யா பாகியல் கைர் அக்பில், யா பாகிய ஷர் அக்ஸிர், நன்மையில் விரையக்கூடியவர்களே முன்னேறுங்கள், ரமதான் முடிய போகிறது. பாவங்களை தொடர்ச்சியாக ரமதானுடைய மாதத்திலும் செய்பவர்களே, பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாவம் செய்தாலும் இந்த ரமதானிலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருஸ் ஸுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். உரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, என்னுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்? நான் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், நான் தான் இரக்க குணமுடையவன். ஒமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், எம்முடைய பாவங்களை அல்லாஹுவை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பை ஏற்றார்கள். அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழர்கள் இந்த அழைப்பை ஏற்றார்கள். அவர்களுக்கு பிறகு இந்த ஈமானில் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் இந்த அழைப்பை ஏற்றார்கள். இந்த இறுதி 10 நாட்களுக்கு உயிர் கொடுத்தார்கள். இபாதத்திலும் வணக்க வழிபாடுகளிலும் எல்லா விஷயத்திலிருந்தும் தூரமாகி அதுபோல் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. இந்த இறுதி 10 இரவுகள் முழுவதும் அல்லாஹுவை வணங்குவதற்கு, வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாதத்திக், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் تحب العفو فاعف عني، اللهم انك عفو تحب العفو فاعف عني. اقول قولي هذا، استغفر الله لي ولكم. اقيموا الصلاه.